இந்த போட்ட ஜியோ ஒன்று இருக்கு. சிவசங்கர் சொல்ற செய்தி, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, அதுக்கு மேல வந்து கல்வி கிடைக்குது, ஆனா இவங்க 10.5 விழுக்காடுக்கு உள்ளதான் அதை குறைக்கிறாங்க, நாங்க தான் குறைக்கணுமா? இந்த ஜியோ படி பப்ளிக் சர்வீஸ் ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டு எம்பிசி வன்னியகுல சத்திரியார் எம்பிசி அண்ட் டிசி அண்ட் எம்பிசி வித்இன் த ரிசர்வேஷன் பீரியட் provided for most backward classes and denotified communities, act enacted modification to the roster orders issued 26/7/2021. இதன்படி என்னன்னா, வட மாவட்டத்தில் குறிப்பாக எடுத்துங்களே, அதில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கல்வி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு மேலே அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற எம்பிசி யாரும் இல்லைன்னா வன்னியர்கள் மற்றவர்களுக்கு இடத்தை நிரப்பலாம். அதே போன்று தென் மாவட்டங்களில் வன்னியர்களே இல்லை, தூத்துக்குடியில் வன்னியர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வன்னியர்களுக்கு பதிலாக அங்கே இருக்கிற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை அங்கே நிரப்பலாம். இதுதான் ஈக்வாலிட்டி. இதில் எங்கே வந்து குறைச்சல் வந்துடுச்சு, அதிகம் வந்துடுது? இது பொய்யான ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில், அதுவும் நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவோமா? உங்களை மாதிரியா நாங்கள்? உங்கள் முதலமைச்சர் தானே கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். என்னாச்சு அப்போ உங்கள் வாக்குறுதி? என்னாச்சு? திமுகனாலே பொய் வாக்குறுதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் போன மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னார், நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே, நாங்கள் மத்திய அரசில் கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தான் நாங்கள் இங்கே கொடுப்போம்னு ஏன் சொல்லிட்டு போகிறது? அப்போ என்ன பொய்யை சொல்கிறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? ஓட்டுக்காக தானே? இது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்லுவோமா? ஏயா சிவசங்கர் அவர்களே, இது எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு பிரச்சனை. இது 45 வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றிருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எதுக்கு? சமூக நீதிக்காக, வேலைக்கும் படிப்புக்கும் அடிச்சுக்கிறோம், நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது கொடுக்குற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் கொடுக்கறது மனசு வரல உங்களுக்கு. சமுதாயம் மோசமான இருக்குதுன்னு தெரியுது. 10வது 12வது ரிசல்ட்டு கடந்த 15 ஆண்டு காலமாக வட மாவட்டத்தை சார்ந்த 15 மாவட்டங்கள் தான் கடைசி 15 இடத்துல இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டங்கள்லாம் கடைசியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டத்தில் கடைசியில் பர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள். குடிசை அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் கடைசி 15 மாவட்டங்கள், அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். டாஸ்மார்க் விற்பனையில் அதிகமாக வருமானம் வர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். கல்வி ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க்கு நம்பர் 1 இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்துக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், வழங்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இனி 18% 22% உயர்த்துங்க. அது நாங்கள் 1980 நாங்கள் கோரிக்கை வச்சோம், இன்றைக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் யார் இறந்தா? ஏன் இறந்தாங்க? இதெல்லாம் காரணம் சமூக நீதி, கல்வியும் வேலைவாய்ப்பு கொடுங்க. ஆனால் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்கள் அரசு, சமூக நீதி எங்கள் அரசுன்னு சொல்கிறதுலாம் அது எனக்குலாம் பார்த்தோம்னா வேடிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் பேசுகிறப்போ சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த மேடையில்னா நான் விவாதம் பண்ணுவேன்னு கலைஞர் ஆட்சியில் அது நான் ஏற்றுக்கிறேன் நான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு துளியும் சமூக நீதிக்கு அதிகாரம் திமுக விடும் எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் திமுக வேறு, இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுக வேறு. இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாரா? தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரா? அவர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பொய் பொய்யா பரப்பிட்டு இருப்பாரா?
இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல மத்திய அரசு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரத்தில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தலை மட்டும்தான் என்ன எண்ண முடியும், ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளோ இருக்கிறாங்க பாப்புலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர சோசியல் பேக்வர்ட்னஸ், சமூக பிந்தங்க நிலையை எடுக்க முடியாது. இது முதல் அமைச்சர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சமூக பிந்தங்க நிலை எப்படி எடுக்க முடியும்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசு இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிறப்போ முதலியார் எவ்வளோ இருக்கிறாங்க, மீனவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, வணிகர்கள் எவ்வளோ இருக்காங்க, அந்த எண்ணிக்கை தான் எடுக்க முடியும் தவிர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, மீனவர்களுக்கு வீடு இருக்கா, மீனவர்களுக்கு படிப்பு இருக்கா, மீனவர்களுக்கு வந்து பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, சொந்த வீடு இருக்குதா, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, அப்படிலாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு. அந்த கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசு தான் செய்யணும். அது கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா எதுக்கு நீங்கள் நிர்வாகம் செய்கிறீங்க? சமீபத்தில் போக்குவரத்து துறைக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க, யார் யார் பேருந்தில் அரசு பேருந்தில் போகலான்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. பெண்களுக்கு ஊக்க தொகையை கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க, எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் தான் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் இருக்கிற அந்த தெருநாய்கள், எத்தனை நாய்கள் தெருநாய்கள் இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. தெருவில் எத்தனை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனால் இங்கே முக்கியமான சமுதாயங்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் தயங்குறீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன தயக்கம்? இது இதுதான் சமூக நீதியா? பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி அங்க 13-19 குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எடுத்து நடத்துங்க. நாங்க 1952 சென்சஸ் ஆக்ட் கேட்கல, 1948 சென்சஸ் ஆக்ட் கேட்கல, நாங்க கேட்கறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின்படி தான் பீகார் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அது எடுத்துதான் அதில் 186,000 குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குன்னு குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த 186,000 குடும்பங்களுக்கு 2,00,000 ரூபாய் நிதி உதவி செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றார் பீகார் முதலமைச்சர். இதுதானே நாங்கள் கேட்குறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.